வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். விவசாய விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும். விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு இன்னும் தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயல்பட தயார் என அறிவிப்பு. உத்தராகண்டில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 24 பேரின் சடலங்கள் மீட்பு. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 34 பேரை மீட்கும் பணி தீவிரம். நாட்டின் 51வது புலிகள் சரணாலயமாக மாறியது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம். அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை தடுக்க நடவடிக்கை. 7 நகரங்களில் ஊரடங்கு அறிவிப்பு. விரிவான செய்திகள். பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 90,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறு விவசாயிகள் நலனுக்காக அரசு பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் நேற்று பதிலளித்து பேசினார். அப்போது அவர் விவசாயிகளை மேம்படுத்தும் நோக்கில் வேளாண் துறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை கடந்த 2014 ஆண்டு முதலே அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். சிறு விவசாயிகளை மேம்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் 90,000 கோடி ரூபாயை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். फसल बीमा योजना का दायरा बढ़ा दिया ताकि किसान छोटा किसान भी उसका फायदा ले सके और बहुत मामूली रकम से यह काम शुरू किया और पिछले 4-5 साल में फसल बीमा योजना के तहत 90,000 करोड़ रुपये छोटी रकम नहीं 90,000 करोड़ रुपये उसके क्लेम किसानों को मिले कर्ज माफी से भी आंकड़ा बड़ा हो जाता है छोटा किसानों को किसान क्रेडिट कार्ड हमारे यहां किसान क्रेडिट कार्ड हुए लेकिन வேளாண் துறையில் நிலவும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். போராடும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு இன்னும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என்றும் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்கள் விநியோகிக்கும் முறை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மண்டிகள் நவீனமயமாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். விவசாயிகள் நலனுக்காக அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் சக்திகளிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்றை திறம்பட கையாண்டது ஒரு கட்சியின் வெற்றியோ தனிநபரின் வெற்றியோ அல்ல, இது நாட்டின் வெற்றி. அதனை அந்த விதமாகவே கொண்டாட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை நாம் தற்போது இந்தியாவில் மேற்கொண்டுள்ளதாகவும் இது நமது நம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்படி ஆப்கு சமான் நீ பாயா தோ ந சிர்ஃப் பாரத் லேகின் பூரி மானவ ஜாத் கே லியே கித்னா படா சங்கட் ஆ ஜாயேகா யே ஆஷங்கா ஹை சப்னே கர் பாயி கரோடோ லோக் ஃபஸ் ஜாயேங்கே लाखों लोग मर जाएंगे हमारे यहां भी डराने के लिए भरपूर बातें भी हुई கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்நிய முதலீடுகள் இல்லாமல் உலக நாடுகள் இருந்தபோது இந்தியா மிகப்பெரும் அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை மீண்டு வருவது அவசியம் என்றும் இதற்காகவே கொரோனா காலகட்டத்தில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக இந்த நிறுவனங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்க வேண்டியது ஒவ்வொரு உறுப்பினரின் கடமை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் நேற்று தொடங்கியது. மக்களவை நேற்று கூடியதும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு மீண்டும் கூடியது. அப்போது பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்
குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடர வேண்டும் என்று உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பாரம்பரியத்தை ஒவ்வொரு உறுப்பினர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் லாக்கெட் சாட்டர்ஜி பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி அறிமுகம், விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் சட்டங்கள் என நரேந்திர மோடி அரசு பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கடந்த மாதம் 26ஆம் தேதி விவசாயிகள் போராட்டத்தில் நடந்த சம்பவங்களுக்கு காரணமானவர்களை கண்டறிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனையடுத்து பேசிய திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு எந்தவொரு நிலையிலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். புதிய அதிபராக ஜோ பைடன் கடந்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் இருவரும் ஆலோசனை நடத்தினர். அப்போது ஜோ பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பிராந்திய அளவிலான நடவடிக்கைகள் குறித்தும் புவி அரசியல் நிலவரம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. சட்ட விதிகள் அடிப்படையிலான சர்வதேச நிலைத்தன்மையை ஏற்படுத்த ஒத்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை இருவரும் வலியுறுத்தினர். வானிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். பாரிஸ் உடன்படிக்கையில் மீண்டும் இணைவது என்ற அமெரிக்க அதிபரின் முடிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்ததாகவும் ஏப்ரல் மாதத்தில் வானிலை மாற்றம் குறித்த மாநாட்டை நடத்தும் முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்ததுடன் அதில் பங்கேற்க ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு விரைவில் வருமாறு ஜோ பைடனுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக ட்விட்டர் பதிவிட்டுள்ள நரேந்திர மோடி பிராந்திய விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளின் முன்னுரிமை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் வானிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற இருதரப்பும் மிகவும் நெருங்கி பணியாற்ற இரு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் தங்களது ஒத்துழைப்பை புதுப்பிக்கவும் இருநாட்டு மக்களும் பயன்பெறும் வகையில் சர்வதேச பொருளாதாரத்தை மறு கட்டமைப்பு செய்யவும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் மியான்மரில் சட்டத்தின் ஆட்சியும் ஜனநாயக நடவடிக்கைகளும் தொடர இரு தலைவர்களும் உறுதியேற்றுக் கொண்டதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. இதேபோல செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரண்ஜித் சிங் மாந்து இரு தலைவர்களுக்கும் இடையே மிகவும் விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றதாகவும் எதிர்கால ஒத்துழைப்பை இலக்காக கொண்டு அது அமைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கான மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி மற்றும் ஆதார் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் உலக நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. 20ஆவது மாநாடு நாளை முதல் 12ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதனை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை 6:30 தொடங்கி வைக்கிறார். நமது பொதுவான எதிர்காலத்தை மறு உருவாக்கம் செய்வது அனைவருக்குமான பாதுகாப்பான சுற்றுச்சூழல் என்ற கருத்துரு அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் கயானா நாட்டின் அதிபர் முகமது இர்பான் அலி, பப்புவா நியூகினியா பிரதமர், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யோசிங்க, உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்லை. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. உத்தராகண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்திருந்த 24 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் உள்ள தபோவன் ரேணி பகுதியில் பனிப்பாறை உடைந்து தவுலிங்கா மற்றும் அல்க்நந்தா ஆறுகளில் நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் வீடுகளும் ரிஷிகங்கா நீர்மின் திட்ட கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 24 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் அனல்மின் நிலையத்தின் பிரதான பகுதியை சென்றடைய 2-3 நாட்களாகும் என்று தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையை நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் கே சிங், சுரங்கத்திற்குள் 34 பேர் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் 70 மீட்டர் தொலைவு வரை மீட்புப் படையினர் சென்றடைந்துள்ள நிலையில் 180 மீட்டர் வரை மேலும் செல்வதற்கு வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தகவல் தொடர்பு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் ஆர் கே சிங் அப்போது கூறினார். வங்கிகளில் வாராக்கடன் அளவு கடந்த 2 ஆண்டுகளில் 20% குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், வணிக வங்கிகளின் வாராக்கடன் அளவு கடந்த 2018 செப்டம்பர் மாதத்திலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்தில் 20.1% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு காரணங்களால் வாராக்கடன் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்த பல்வேறு கொள்கைகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் அப்போது கூறினார். உத்தராகண்டில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் JP நட்டா ஆகியோரும் அதில் கலந்து கொண்டனர். அப்போது விரைந்து நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு எம்பிக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர்ந்து இயற்கை பேரிடர் ஏற்பட்டு வருவதால் இதுகுறித்து விஞ்ஞானபூர்வ ஆய்வுகள் நடத்தப்படும் என்றும் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஏற்படும் இழப்பை குறைக்க சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். 60 லட்சம் பேருக்கு அதிவேகமாக கொரோனா தடுப்பு மருந்து செலுத்திய நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதார அமைச்சக கூடுதல் செயலாளர் மனோகர் அக்னனி, நேற்று ஒரே நாளில் 2,23,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் இதுவரை 60,35,000 பேர் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவர்களில் 54,12,000 பேர் சுகாதார பணியாளர்கள் என்றும் 6,23,000 பேர் முன்கள பணியாளர்கள் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். உலகிலேயே குறுகிய காலத்தில் 60 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட்ட நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு அமெரிக்கா 26 நாட்களையும் பிரிட்டன் 46 நாட்களையும் எடுத்துக்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவில் 24 நாட்களில் 60 லட்சம் பேர் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டதாக அக்னி குறிப்பிட்டார். பீகாரில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதையடுத்து முதலமைச்சராக நிதிஷ்குமார் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவருடன் 15 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்நிலையில் தனது அமைச்சரவையை நிதிஷ்குமார் இன்று விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிஜேபி மூத்த தலைவர் ஷானவாஸ் உசைன், விகாசில் இன்சான் கட்சியின் முகேஷ் ஹாக்னி, சட்டமேலவை உறுப்பினர்களாக அண்மையில் பொறுப்பேற்றவர்கள் உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன தகவல் தொடர்பு கருவிகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிடம் இருந்து கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் பாரத் மின்னணுவியல் நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கீழ் செயல்படும் பாதுகாப்பு மின்னணுவியல் செயல்பாட்டு ஆய்வகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து இதனை தயாரித்துள்ளது. இந்த அதிநவீன மென்பொருள் அடிப்படையிலான தகவல் தொடர்பு கட்டமைப்பு மூலம் கப்பலில் இருந்து கப்பல்களுக்கு, கப்பலில் இருந்து கடற்கரைக்கு, கப்பலில் இருந்து வான் பகுதிக்கு தகவல்களை பரிமாற்றம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் 3 ஆண்டுகளில் விநியோகிக்கப்படும் என்றும் இதன் மூலம் பாதுகாப்பு படைகளின் திறன் வலுப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படைகளையும் சேர்த்து 9,118 பெண்கள் அதிகாரிகளாக சேவையாற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், கடற்படையில் 704 பெண் அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக கூறினார். இதன் மூலம் ஒட்டுமொத்த அதிகாரிகளில் 6.5% பேர் பெண்களாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இராணுவப்படையில் 0.56% பேரும், விமானப்படையில் 1.08% பேரும் பெண்கள் இருப்பதாக ஸ்ரீபத் நாயக் கூறினார். 2020ஆம் ஆண்டில் அதிக அளவில் பெண்கள் சேர்ந்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அப்போது தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். புதுச்சேரி சின்னையாபுரம் பகுதியில் பொலிவுறு திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணிகளை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார்.
அங்கு மத்திய அரசின் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் மேம்பாட்டிற்காக 18 கோடி ரூபாய் மதிப்பில் 220 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுகிறது. இந்த குடியிருப்பு கட்டுமான பணிகள் 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி குறித்து அண்மையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்ததை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் 235 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். குன்னூரில் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் எம்ரால்டு கூட்டு குடிநீர் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அம்மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறினார். நீலகிரி மாவட்டத்தின் பிரதான சாலையான கல்லட்டி மாவனல்லா மசனகுடி சாலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. கல்லட்டி மலைப்பாதையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக இச்சாலையில் சுற்றுலா வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அங்கு விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு சாலை பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சுற்றுலா வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 10 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள போக்குவரத்து தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 97.20% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் விகிதம் 1.43% குறைந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் கணிசமாக குறைந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து தொற்றின் வேகம் குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 11,904 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.20% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 84 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 155,080 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து நேற்று 495 பேர் குணமடைந்துள்ளனர். இந்த தொற்று பாதிப்பு புதிதாக 464 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த எண்ணிக்கை 500க்கும் கீழ் குறைந்துள்ளது. நேற்றும் 500க்கும் குறைவானவர்களுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 842,261 அதிகரித்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 143 பேருக்கு புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,69,84,304 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 233,35,266 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,88,19,046 பேர் குணமடைந்துள்ளனர். அதிக பயனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பெற்றுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் தடுப்பூசி வழங்கியதில் 2 இடங்களில் உள்ளது. 12 மாநிலங்களில் தலா 2 லட்சத்திற்கும் அதிகமான சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 58,12,362 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 36,804 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால்
இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர்கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயத்தையும் மேகமலை வனவிலங்கு சரணாலயத்தையும் இணைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணையை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா வெளியிட்டுள்ளார். அதில் மதுரை மாவட்டத்தில் 48,520 ஹெக்டேர் பரப்பளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயமும், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் 26,910 ஹெக்டேரில் மேகமலை வனவிலங்கு சரணாலயமும் செயல்பட்டு வருவது குறிப்பிட்டுள்ளது. இந்த இரண்டு சரணாலயங்களையும் இணைத்து புலிகள் சரணாலயத்தை ஏற்படுத்த மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் புலிகள் சரணாலயம் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 1016 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலயம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் 51வது புலிகள் சரணாலயம் அமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ட்விட்டரில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தொடர்வது உலக செய்திகள். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடி வரும் நிலையில் அங்கு 7 முக்கிய நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மியான்மரின் 2வது பெரிய நகரமான மண்டாலே மாகாணத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு இரவு 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அங்கு தற்காப்பு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சில ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலம் மக்கள் ஒன்று கூடுவது, போராட்டம் நடத்துவது ஆகியவை தடை செய்யப்படுவதாக மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மியான்மரில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் மக்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு செய்தித் தொடர்பாளர் நெட்ப்ரைஸ் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, போலந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் ரஷ்ய தூதர்களை வெளியேற்றியுள்ளன. ரஷ்யாவில் அதிபர் விளாடிமிர் புட்டினை விமர்சித்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னியை சிறையில் அடைக்க மாஸ்கோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டதாக ஜெர்மனி, போலந்து, ஸ்வீடன் ஆகிய ஐரோப்பிய நாடுகளின் தூதர்களை ரஷ்யா அண்மையில் வெளியேற்றியது. இதற்கு பதிலடியாக இந்த 3 நாடுகளும் ரஷ்ய தூதர்களை வெளியேற்றியுள்ளன. மேலும் தங்களது நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை என்றும் 3 ஐரோப்பிய நாடுகளும் தெரிவித்துள்ளன. மொரோக்கோ நாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பூமிக்கு அடியில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலையில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. டஞ்சி நகரில் குடியிருப்பு கட்டிடத்தின் அடித்தளத்தில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த அந்த தொழிற்சாலையில் இருந்து 10 ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த தொழிற்சாலை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிகளை நேரடியில் படம் பிடிப்பதற்கு ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்திய இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் விவசாயம், சுரங்கம், சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுக்காக ட்ரோன்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்காகவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று விமான போக்குவரத்துத்துறை இணைச் செயலாளர் அம்பர் துபே தெரிவித்துள்ளார். தொடர்வது வானிலை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அடுத்த 3 தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சென்னையில் 1025 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட நெமிலிச்சேரி மீஞ்சூர் இடையேயான 6 வழிச்சாலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தினத்தந்தியில் படத்துடன் செய்தி. காரைக்காலில் 2000 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ நகரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தினமணி. தெற்கு ரயில்வேயில் இந்த ஆண்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த 3855 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். தினமலர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 6 மாடி கட்டிடம் கட்ட முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வைத்தார். தினகரன். தமிழகத்தில் விவசாயிகளின் 12110 கோடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும். விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு இன்னும் தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயல்பட தயார் என அறிவிப்பு. உத்தராகண்டில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 24 பேரின் சடலங்கள் மீட்பு. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 34 பேரை மீட்கும் பணி தீவிரம். நாட்டின் 51வது புலிகள் சரணாலயமாக மாறியது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம். அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை தடுக்க நடவடிக்கை. 7 நகரங்களில் ஊரடங்கு அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.